உண்மையிலே யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நான் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னாக்கா, 4 வருஷம் நீங்க முடிக்கும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான டெக்னாலஜி ஸ்கோப் இருக்குனாக்கா, ஏன் அதை சொல்றேனாக்கா, இதுக்கு முன்னாடி டெக்னாலஜி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்ந்துட்டு இருந்தது, 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்ந்துட்டு இருந்தது, இப்ப வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை டெக்னாலஜி மாறுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மொபைல் போனுக்கும் இப்பக்கு சம்மந்தம் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேப்டாப்பும் இப்பக்கு சம்மந்தம் இல்ல. டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டே இருக்கு எல்லா வகையிலையும். அப்ப நீங்க 4 வருஷம் கழிச்சு முடிச்சுட்டு போகும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு கோர்ஸ் வந்திருந்ததுனாக்கா, உங்களால பேசிய கோட்டை விட்டுருவோம். பைத்தான் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம், கடைசி 4 வருஷமா அனாலிசிஸ்ல வச்சிருக்காங்க, ஏற்கனவே இருந்தது காணா போச்சு திரும்ப வந்திருக்கு. ஆனா இன்னும் 3 வருஷத்துல பைத்தானே இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில போகுது, இப்பதான் அனாலிசிஸ்ல படிக்கிறோம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றது, ஏன் நீங்க வந்து காமன் இண்டஸ்ட்ரி எடுத்துங்கன்னு சொல்றனா, நீங்க செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர்க்குள்ள போகும்போது உங்களுடைய ஆர்வம் மாறும். அப்ப முடிவெடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் முடிவு பண்ணுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி போய் ஏரோநாட்டிக்கல் பண்ணுங்க, ஐஐடியில கேட் எக்ஸாம் எழுதி, ஐஐடியில என்ட்ரன்ஸ் எழுதி, நீங்க நல்ல ஐஐடியில போயிட்டு ஏரோநாட்டிக்கல் பண்ணீங்களா, வெரி குட் ஸ்கோப். 4 வருஷம் கழிச்சும் உங்கள்ட்ட அந்த ஆர்வம் கன்சிஸ்டன்டா ஏரோநாட்டிக்கல் இருக்குனாக்கா அதை பண்ணலாம். 4 வருஷம் கழிச்சும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெளிவா இருக்கீங்க, அன்னைக்கு உங்க இண்டஸ்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சொல்ற எம்டெக் கோர்சஸா ஐஐடியில வேற நல்ல யூனிவர்சிட்டியில ஃபாரின் எம்எஸ் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எடுத்தோடனே போய் சுருக்கிக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் இல்லை. என்ன எந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ஃபியூச்சர் இருக்கு, தயவு செய்து மாணவர்கள் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னா என்னன்னு இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பாருங்க, வேணா நோட் பண்ணீங்க, இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு என்னன்னு போய் பாருங்க. அப்ப இண்டஸ்ட்ரி 4.0 இன்னைக்கு ஒரு டாப் 20 அடுத்த 20-15 ஆண்டுகள் உலகத்தை ஆள போகிற டெக்னாலஜிஸ் பத்தி பேசுறாங்க. அதுலதான் சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங், இத மாதிரி ஒரு சில டெக்னாலஜி பத்தி பேசுறாங்க. அதுல ஜெனெட்டிக் ரிசர்ச் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஜெனெட்டிக்ஸ் ரிசர்ச்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கும் போது, ஜெனெட்டிக்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் ஜெனெட்டிக்ஸும் கம்ப்யூட்டரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அந்த உலகத்துக்குள்ள உண்டு பண்ண போகுது அப்படின்னு இண்டஸ்ட்ரி 4.0 சொல்றாங்க. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ரோபோன்னு வச்சுக்கலாம், ஈஸியா புரியற மாதிரி ரோபோ மாதிரி நிறைய இருக்கு. ரோபோங்கிறது ஒரு பார்ட், ஆர்டிபிஷியல் பேஸ் பண்ண ஒரு பார்ட். இப்ப டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, இப்ப நீங்க வந்து ஒரு ஆப் எல்லாம் வச்சிருப்பீங்க, ஒரு ஆப்ல நீங்க தகவல் போடுவீங்க, அது இன்னொரு ஆப்ல போய் சேரும். நீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு ஓலாவில் நான் புக் பண்றேன், ஓலாவில் புக் பண்ணி கார்ல ஏறி நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறேன், நான் போற வழியிலே எனக்கு ஒரு ஹோட்டல்ல இருந்து மெசேஜ் வருது, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல டெலிவரி பண்றேன்னு சொல்லுது. திஸ் இஸ் கால் டேட்டா சயின்ஸ். அப்ப நான் ஒரு ஓலாவில் புக் பண்றேன், இந்த டேட்டாவை எடுத்து மேனேஜ் பண்ணி வேற ஒரு ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டல்ல வந்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்கறாங்க. இது சின்ன தகவல். இதே மாதிரி உலகம் முழுக்க தகவல்களை மேனேஜ் பண்றதுக்கு டேட்டா சயின்ஸ் இருக்கு. பிஹெச்டி காலேஜ் கோயம்புத்தூர்ல எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. இந்த எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிச்சுட்டு மினிமம் 60,000 சம்பளத்துக்கு பிஹெச்டில இருந்து வெளியில வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற தகவலையும் புரிஞ்சுக்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்க்கான கோர்சஸ் இருக்கு. அப்புறம் பிளாக்செயின், பிளாக்செயின்ன்றதுன்னா இப்ப பேங்க்ல போய் செக் போடுறோம், ஏடிஎம் வச்சிருக்கோம், ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறோம், இப்ப பேங்க்ல செக் ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், இது எதுவுமே 2031 அப்புறம் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிளாக்செயின்றது பிட்காயின், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின் ஒர்க் பண்ற பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் பிளாக்செயின். அப்ப என்ன செய்யணும், பிளாக்செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி எடுத்து பார்த்தாக்கா 2031 அப்புறம், நான் சொல்லல, ஸ்டேட் பேங்கோட ஃபார்மர் சேர்மன் சொல்றாங்க, 2031 அப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில பிளாக்செயின் தான் இருக்கும், இப்ப இருக்கிற டெக்னாலஜி இருக்காது, கோர் பேங்கிங்கே இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப 2031 வரப்போற டெக்னாலஜிக்கு நம்ம தயாராகணுமா இல்லையா? இப்படி இண்டஸ்ட்ரி 4.0 படிச்சீங்கன்னா எதுக்கெல்லாம் தயாராகலாம்னு தெரியும். இப்போ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கலாம் இதெல்லாம், ஆனா நீங்க கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங்ல பிரைமரி சேர்க்க நல்லது. 99% சொன்னேன், ஏன் 1% விட்டுட்டேன், 1% வந்து ஸ்டில் ஐ எம் சோ பாஷனட், எனக்கு பயாலஜில தீவிரமா இருக்கேன், பயாலஜில வெறியா இருக்கேன், ஆனா எம்பிபிஎஸ் போகலன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, பயோடெக்னாலஜியோ பயோ இன்ஃபர்மேட்டிக் எடுத்து படிக்கலாம். பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக், பயோ மெடிக்கல், இந்த 3 கோர்ஸும் படிக்கலாம். பயோ மெடிக்கல் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ரே மிஷின் இருக்கு, ஸ்கேன் மிஷின் இருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் இருக்கு, இந்த மாதிரி பயாலஜியும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்தது படிப்புக்கு பேர் தான் பயோ மெடிக்கல் அப்படிங்கிற படிப்பு. அதை நல்ல காலேஜ்ல படிச்சீங்கன்னா, ஒருவேளை திரும்பவும் சொல்றேன், வேலை கிடைக்கும்ன்றதுக்காக போகாதீங்க, பயாலஜில உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா பயாலஜியும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்த பயோ மெடிக்கல படிக்கலாம். பயோ இன்ஃபர்மேட்டிக் பயோடெக்னாலஜி, இதுவும் பயாலஜி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு ரிசர்ச், பயோ இன்ஃபர்மேட்டிக் பயோடெக்னாலஜி. இப்போ பயோடெக்னாலஜி படிச்சா அவங்களும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில வேலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரிசர்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பயோ மெடிக்கலை தவிர பயோ இன்ஃபர்மேட்டிக்கும் பயோடெக்னாலஜியும் ஏன் 99% 1% பிரிச்சனாக்கா, யூஜி படிச்சுட்டு வெறும் பிஇ படிச்சுட்டு பிடெக் படிச்சுட்டு வேலைக்கு போனா சாதாரண வேலைக்கு தான் போக முடியும்,
பயோமெடிக்கல் தவிர பயோ இன்ஃபர்மேட்டிக் பயோடெக்னாலஜியும். அப்ப நீங்க யாரு போகணும்னா அந்த 1% சொன்னது, நான் பிஜி படிக்க தயாரா இருக்கேன், 4 வருஷம் கழிச்சு என்னுடைய குடும்ப சூழல்ங்கிறது, 4 வருஷம் கழிச்சு பிஇ முடிச்சோடனே வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல, எங்க குடும்பம் சன்சபிஷியண்டா இருக்கு, நான் பிஜி படிக்கிறதுக்கு என் குடும்பத்துல ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னா, அப்ப பிஜி படிக்க தயாரா இருக்கீங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம், பி நீங்க பயாலஜில ஆர்வம் இருந்தா பயோ இன்ஃபர்மேட்டிக்கோ பயோடெக்னாலஜியோ படிச்சுட்டு கேட் எழுதி ஐஐடியில போய் பிடெக் பண்ணலாம், எம்டெக் பண்ணலாம், எம்டெக் பயோடெக்னாலஜி பண்ணலாம், இல்ல நல்ல ஃபாரின்ல போய் எம்எஸ் கூட பண்ணலாம், இந்தியாவில இருக்கிற வேற ஒரு சில காலேஜ்ல எம்டெக் பயோடெக்னாலஜி நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கோர்ஸ் சூஸ் பண்ணும் போதே வெறும் பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்ல, காலேஜ் மட்டும் இல்ல, குடும்ப பொருளாதார நிலைமை என்ன, என் குடும்பத்துல 4 வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு போகணுமா, என் குடும்பத்தை காப்பாத்தணுமா, இல்ல பரவாயில்ல 4 வருஷத்துக்கு அப்புறமும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு குடும்பத்துல அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற படிப்பை சூஸ் பண்ணணுமா. அதனால சொல்றேன், பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக் மாதிரி படிப்புகள்ல யூஜி படிச்சாலும் வேலை கிடைக்கும், ஆனா சாதாரண வேலை கிடைக்கும், ஆனா ரிசர்ச் பண்ணீங்கன்னா சூப்பரான வேலை கிடைக்கும். அப்ப அதுக்கான வாய்ப்புகளும் குடும்பங்கள்ல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். இப்படி பேசிக் நீங்க அடிப்படையில இன்ஜினியரிங்ல பேசிக் கோர்சஸ் தாண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு சில பேர், நான் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டில தான் சீட் வேணும், எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் பார்த்துருக்கோம். போன வருஷம் ஒரு தம்பி வந்து, ரெண்டு பேரை பார்த்தேன், ரெண்டு பேரும் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ்ல. ஒரு பையன் நம்ம ஆனந்தம் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட், அவங்க அப்பா வந்து ரொம்ப வறுமை கூட்டு கீழே உள்ளவர், அந்த பையன் சோ பேஷனட், அவன் 9th படிக்கிறதுலேருந்து ஐஏஎஸ் ஆகணும் ஏரிமோட இருக்கான், தெளிவா இருக்கான் நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகிறதுங்கிறது யூஜி படிச்சு முடிச்சோடனே ஆக முடியாது, 1 or 2 years பிரேக் வேணும், அதனால 4 வருஷம் கழிச்சு ஒரு படிப்பை படிச்சுட்டு என் குடும்பத்தை காப்பாத்திட்டே ஐஏஎஸ் படிக்கணும், அப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் படிக்கிற படிப்புங்கிறது எனக்கு பிடிச்ச படிப்பா இருக்கணும், நான் ஃபுட்டு ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சமூகத்துல நம்ம இப்ப மருந்தே உணவே மருந்துன்ற காலம் இருந்து போய் மருந்தே உணவுன்னு மாறி போச்சு, படிப்பு என்னுடைய படிப்புங்கிறது சமூகத்துக்கு பங்களிக்கணும், அதனால நான் ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு ஃபுட்டு ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு ஈரோட சேர்ந்த ஒரு தம்பி, நம்ம ஆனந்த ஃபவுண்டேஷன் தம்பி, அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடில ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறாரு, ஐஏஎஸ் தான் தயார் பண்றாரு, அவருக்கு ஃபுட்டு ரிலேட்டடா கிளாரிட்டி இருக்கு, இதை படிச்சா நான் ஃபுட்டுல ரிசர்ச் பண்ணணும், சமூகத்துக்கு பங்களிக்கணும், இவர் படிக்கிறது தப்பு இல்ல, ஆனா இன்னொரு தம்பி ஒருத்தர் போன வருஷம் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தாரு, நான் எது படிச்சாலும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிப்பேன்னாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் கட்டிட்டு இருந்தவர், பிஇ ஃபுட் டெக்னாலஜி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்துக்காரு, கம்ப்யூட்டருக்கு ஃபுட் டெக்னாலஜி என்ன சம்பந்தம், அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்குதுன்னு ஃபுட் டெக்னாலஜி எடுத்து இப்ப ஃபுட் டெக்னாலஜியா பிடிக்காமலே படிச்சிட்டு இருக்காரு, வீட்டுல பிடிக்காமலே ஒரு சில பேர் சாப்பிடற மாதிரி பிடிக்காமலே வீட்டுல ஃபுட் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு, அப்ப 4 வருஷம் பிடிக்காமலே ஒரு படிப்பை படிக்கிறோம், 4 வருஷம் பிடிக்காமலே ஒரு வேலையை பாக்குறோம் அப்படின்னாக்க எப்படி வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். தம்பி புரிஞ்சுங்க ஒரு நிமிஷம், தம்பி தங்கைகள், வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, புடிச்சு வாழணும், லவ் பண்ணி வாழணும், வாழுற வாழ்க்கையோட ஒரு ஒரு க்ஷணமும் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், படிக்கிற போது புடிச்சு படிக்கணும், படிக்கும் போது எனக்கு எனக்கு என் சமூகத்தை தாண்டி என்ன வளர்த்துக்கணும், குடும்பத்தை வளர்த்துக்கணும் தாண்டி நான் படிக்கிற படிப்பு இந்த சமூகத்துக்கு எப்படி பங்களிக்க முடியும். மயிலாடுதுறை பகுதியில இருந்து வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா என் என்னை சுத்தி கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயிக்கு என்னுடைய படிப்பு எப்படி பயன்படும்னு யோசிக்கணும். கரூர் கோயம்புத்தூர் சைட்ல இருந்து ஒரு பையன் வந்தா என்னை சுத்தி இருக்கிற நெசவாளிகளுக்கு என் படிப்பு எப்படி பயன்படும் அப்படின்னு யோசிக்கணும். இன்னமும் பால் பாக்கெட் மிஷினை கூட சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், செருப்பு தைக்கிற மிஷினை கூட சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி தான் இருக்கும். அப்ப படிப்பு அப்படிங்கிறது பேஷனேட்டா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்து உங்களையும் வளர்த்துக்கணும், குடும்பத்தை வளர்த்துக்கணும், சமூகத்துக்கு பங்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க படிப்பு இருக்கும் அப்படின்னாக்கா உங்க படிக்க வச்சதுக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் சமூகத்துக்கும் நீங்க ஒரு அர்த்தம் கற்பிக்கிறதா இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது வெறும் உங்களை தாண்டி சமூகம் சார்ந்ததாகவும் இருக்கணும், அதனாலதான் பிடிச்ச படிப்பை படிங்கன்னு சொல்றேன். ஃபுட் டெக்னாலஜியா ரெண்டு பேரும் உதாரணம் சொல்லிட்டேன், வேண்டாம்னு சொல்லல, ஏன் ஸ்பெஷலிஸ்ட் படிப்பை வந்து 99% 1% பிரிச்சேன், ரொம்ப ஆர்வமா இருக்கா இந்த மாதிரி அந்த 1% கூட்டம் இருக்கு அவங்க படிக்கலாம், அப்படி இல்லட்டா தயவு செஞ்சு ரெகுலர் கோர்ஸ் படிங்க, ஒரு காலேஜ்ல கிடைக்குதுங்கிறதுக்காக தயவு செஞ்சு பிடிக்காத கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு பிடிக்காமலே 4 வருஷம் படிக்காதீங்க, அது கிடைக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அடுத்த லெவல் காலேஜ்ல கிடைச்சா கூட பரவாயில்ல, அந்த காலேஜ்ல போய் படிச்சுட்டு நீங்க ஒரு ஆவரேஜான காலேஜா இருந்தா கூட அந்த காலேஜ்ல படிச்சுட்டு அங்க நீங்க நம்பர் ஒன்னா வெளியில வர முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நிறைய ரிசர்ச்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். மெடிசின் முடிச்சிட்டோம், இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், கம்மிங் டு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய இருக்கு. ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல இப்ப நீங்க நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்காம நான் காமர்ஸும் இல்லாம இடையில ஒரு குரூப் இருக்கும், அதுல நிறைய ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் இருக்கு. இப்ப என்ன உதாரணத்துக்கு எத்திக்கல் ஹேக்கிங் பத்தி சொன்னேன், இப்ப சைபர் கிரைம் டெக்னாலஜி அப்படின்னு கோர்ஸ் இருக்கு, எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு கோர்ஸ் இருக்கு, இப்ப இத மாதிரியான புது புது கோர்சஸ் இருக்கு. எல்லாத்தோடையும் ரொம்ப முக்கியமா கிரியேட்டிவிட்டி இருக்குன்னாக்கா தயவு செய்து டிசைன் கோர்சஸ்க்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா டிராயிங் போடுறேன், டிராயிங் நல்லா வருது, கிரியேட்டிவா வரைகிறேன், கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு, எப்போதுமே எதை பண்ணாலும் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை கூட அழகா பண்றேன் அப்படின்னாக்கா தயவு செய்து உங்களுக்கு பிஎஸ்சி கிராஃபிக் டிசைன் அண்ட் அனிமேஷன் கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி அனிமேஷன் மட்டும் கோர்ஸ் இருக்கு. இப்ப கிராஃபிக் டிசைன் அனிமேஷன் விசுவல் கம்யூனிகேஷன் சம்பந்தமா 6 கோர்சஸ் இருக்கு,
தமிழ்நாட்டுல நல்ல கல்லூரிகள்ல அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, அந்த கோர்ஸை படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருக்கு, நீங்க இன்ஜினியரிங் எல்லாம் விருப்பம் இல்லையா, டைவ் செஞ்சு விட்டுருங்க, எம்பிபிஎஸ் விருப்பம் இல்லையா விட்டுருங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்றேங்க, மகேஷ் அப்படின்னு நண்பருங்க, அவர் வந்து ஸ்கூல்லே ஒழுங்கா போடல, அறகுறையா படிச்சாரு, டிராப் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் அவரு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு அவருக்கு, அவர் 6th 7th படிக்கும் போது அவங்க கிராமத்துல திருநெல்வேலி பக்கம் கிராமம், அவங்க வீட்டுல ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக 50 ரூபாய் வச்சிருப்பாங்க, அந்த 50 ரூபாய வாங்கி எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வேண்டாம், போன வருஷம் எடுத்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன், எனக்கு நான் பெயிண்ட் பிரஷ்ஷும் வாங்கி கொடுங்க, பெயிண்டிங் பிரஷ்ஷையும் வாங்கிட்டு அரசியல் தலைவருக்குலாம் சிவர் விளம்பரம் எழுதுவாங்க இல்லையா, அங்க அவங்க கூட போய் உட்காந்து சிவர் விளம்பரம் எழுதுற வேலைய 8th கிளாஸ் படிக்கும் போதே பண்ணாரு. அவர் அவர் சென்னை வந்தாரு, ஒரு மேனுவல் ஆர்டிஸ்டா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாரு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வரும்போது கரெக்டா கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டாரு, நண்பரோட ஹெல்ப் கூட கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டாரு, அப்புறம் கம்ப்யூட்டர்ல போட்டோஷாப் கிராபிக் டிசைன் எல்லாம் கத்துக்கிட்டாரு. ஒரு மாசம் ஒன்றுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், ஒரு பிசினஸ் பண்றாரு, ஒரு டிசைன் மேஜிக்னு ஒரு கம்பெனி வச்சு டிசைன் பிரிண்டிங் சர்வீசஸ்ல குறைஞ்சபட்சம் மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்ப ஒரு சாதாரண காலேஜே முடிக்காதவர் அவர்கிட்ட ஒரு ஆர்வம் இருந்தது, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பயன்படுத்திக்கிறார். இப்ப உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எவரெஸ்ட் காம்பிரிட்ஜ் மாதிரியான நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு பீப்புள் இருக்காங்க, அவரை மாதிரி இல்ல உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்க. இந்த சூழல்ல உங்களுக்கு ஒரு பிடிச்ச படிப்பை உண்மையிலேயே நல்ல காலேஜ்ல ஒரு அண்டர் கிராஜுவேட் பண்ணீங்கன்னா அங்க எப்படி வாய்ப்பு இருக்கும் பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்ச படிப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஒரு சில பேருக்கு முடிஞ்சிருக்கும், ஈவன் பிளஸ் டூ இல்லாத ஸ்டூடெண்ட் இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா சொல்றப்ப உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எத்தனை இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து என்ன பிளஸ் டூக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் என்னன்னு கேட்டா நீட்னு சொல்லுவோம், JEE சொல்லுவோம், நீட்டு JEE அடுத்த லெவல்ல போனீங்கன்னா ஆர்கிட்டெக்டுக்கு நேட்டா இருக்குன்னு சொல்லுவோம். நேட்டா வந்து ஆர்கிட்டெக்ட் ரொம்ப நல்ல கோர்ஸ், வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா நீங்க நேட்டா எக்ஸாம் எழுதி ஆர்கிட்டெக்ட் ட்ரை பண்ணலாம். இப்ப JEE நீட்டு ஆர்கிடெக்ட் தவிர வேற எந்த கோர்ஸ் கேட்டாலும் இன்னைக்கு வேற என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம், இந்த வருஷம் பிளஸ் டூ முடிச்சு விட்டுருங்க, ஒரு சில எக்ஸாம் தான் பாக்கி இருக்கு, ஆனா பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் தான் சொல்றேங்க, இந்த 3 எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு இந்தியா முழுக்க பிளஸ் டூக்கு அப்புறம் 80 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. 80 எக்ஸாமினேஷன்ல 72 எக்ஸாமினேஷன்ல எந்த எக்ஸாமுக்கும் உங்களுடைய பிளஸ் டூ மார்க்கை கேட்கறது இல்லை, நீங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல எப்படி எழுதுறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் பண்றாங்க. உதாரணத்துக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது IIT மாதிரியே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் 3 இடத்துல இருக்கு, அது அகமதாபாத் தான் மெயின் சென்டர். அப்ப அகமதாபாத்ல இருக்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்ல அப்ப ப்ராடக்ட் டிசைன் சொல்லி கொடுக்குறாங்க, டிசைன் ஏரியா சொல்லி கொடுக்குறாங்க, சோ வண்டர்ஃபுல் இன்ஸ்டியூட். அங்க என்ன பண்றாங்க, போகோவோட டிசைன் பண்ற சீஃப் வந்து NIT நேஷனல் ஷாப் டிசைன்ல இருந்து வெளியில போனவர், ஒரு ஆப்பிள் போனுக்கு ஆப்பிள் போனோட டிசைனை வருஷம் ஒரு போனுக்கான டிசைன் காம்படிஷன் நடத்துறாங்க, அந்த காம்படிஷனை நேஷனல் ஷாப் டிசைன்ல இருந்து ஆப்பிள் போனே வாங்கி ஆப்பிள் போனோட டிசைன் வருதுங்க. இப்ப நேஷனல் ஷாப் டிசைன்ல எவ்வளவு ஃபீஸ் இருக்கீங்க, ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஃபீஸ்ல உங்க கோர்ஸே படிக்கலாம் வருஷ ஃபீஸ்ல. அப்ப இங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றதுக்கு பதிலா அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னே தெரியாம நம்ம இருக்கும். அப்படி அந்த நேஷனல் ஷாப் டிசைன் மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் சேர்ந்து 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பிளஸ் டூக்கு அப்புறம் பிளஸ் டூ மார்க்கை டிபெண்ட் பண்ணாம நீங்க 800 மார்க் கூட எடுத்திருக்கலாம், சாரி 600க்கு நீங்க 400 மார்க் கூட எடுத்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு அங்க என்ட்ரன்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா சீட் கிடைச்சிரும், பிளஸ் டூ மார்க்கை யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு சில மாணவர்கள் அகாடமிக்ல புத்தகங்களை படிக்கிறதுல போரா இருப்பாங்க, ஆனா நல்ல திங்கிங் ஸ்கில் இருக்கும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ஏற்கனவே சாரிட்ட இருக்கும், நான் கோபி சாருக்கு உங்க சேர்மன் கோபி சாருக்கு திரும்பவும் அனுப்புறேன், நீங்க வேணும்னா வாங்கிக்கங்க, அதை வாங்கி பாருங்க என்ன எக்ஸாமினேஷன் எல்லாம் வாய்ப்பு இருக்கும், எழுதுங்க எக்ஸாமினேஷன் எழுத எழுத எழுதுதான் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், லட்சக்கணக்கில் இங்க செலவு பண்றதுக்கு பதிலா மினிமம் ஃபீஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூஷன்ல நல்ல இன்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க முடியும். சிற்ப கலைக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு தெரியுங்களா, ஒரு ஒரு விஷயத்தையும் ஸ்பெஷலைஸ்ட் படிப்புகள் இந்தியா ஃபுல்லா இருக்கு, வெறும் வேல்யூ எஜுகேஷன் படிப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம நீட்டை பத்தி பேசணும், நீட்டை பத்தி பேசும்போது பயாலஜியில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான கோர்ஸ் சொல்றேங்க, பயாலஜியில் ஆர்வம் இருக்கு நீட்டு கிடைக்கலன்னா BSc சைக்காலஜி அப்படிங்கிற கோர்ஸ் தயவு செஞ்சு நல்ல காலேஜ்ல வாய்ப்பு இருந்தா படிங்க. BSc சைக்காலஜி கோர்ஸ் ஏன் படிங்கன்னு சொல்றேன்னா, இப்ப மக்கள் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டோம் உங்களுக்கு தெரியும், எனக்கு நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வண்டியை கொண்டு வீட்டுல நிப்பாடினேன், பைக்கை கொண்டு வீட்டு வாசல் நிப்பாடினேன், என் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் தான், பக்கத்து வீட்டு பையன் கட்டசத்துல உட்காந்து எப்ப நான் போனாலும் வந்தனா என்கிட்ட ஜாலியா பேசுவான் சிரிப்பான், ரொம்ப சோகமா உட்காந்து அந்த பையன் கட்டசத்துல, ஏன்டா தம்பி சோகமா இருக்க அப்படின்னாக்கா,